நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமலர் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம், ஆடி மாதம் 2ஆம் தேதி, ஜூலை 18, 7, 2022, திங்கட்கிழமை. இன்றைய தினம் காலை 8:55 வரை பஞ்சம் திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. பகல் 12:23 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சோபன நாமயுகம், தைத்துலாக்கரன் நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் திங்கக்கிழமையும் சேரும்போது மரணயோகம், உத்திரட்டாதியும் திங்கக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 12:23 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆகவே இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும், அவசியமும் நல்ல காரியங்கள் அனைத்தும் பகல் 12:23 பிறகு, சுபகோரை நல்ல நேரம் வந்த பிறகு நல்ல காரியங்கள் செய்யலாம். இன்றைய தினம் கரிநாள், சுபகாரியங்கள் காலை நேரில் தவிர்க்கப்பட வேண்டும். காலை அதாவது பகல் 12:23 வரை கரிநாள், அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம், காலை 7:30 பிறகு 9 வரை. யமகண்டம் காலை 10:30 பிறகு நண்பகல் 12 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி சிம்ம ராசி. சிம்மராசிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது, அது முக்கியமாக சிம்ம ராசியிலே பிறந்து மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் குலதெய்வத்தையும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அம்பாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவுண நட்சத்திரங்கள், மகம் மூலம் அசுனி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு பகல் 12:23 வரை வதைத்தாரை, பகல் 12:23 பிறகு பூரம் பூராடம் பரணி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தாரை. ஆக இன்றைய தினம் மகம் பூரம், மூலம் பூராடம், அசுனி பரணி இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தல் தவிர மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள், பகல் 12:25 பிறகு 2:08 வரை, மாலை 6:08 பிறகு 9:08 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி உங்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் இருக்கும், அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இன்றைய தினத்தில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், தாய் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 கேந்திரங்களும் கிரகங்கள், லக்னத்திலே செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்திலே சூரியன் புதன், 7ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே சனி ஆகிய 4 கேந்திரங்களும் சுபகரங்கள் இருப்பது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் எல்லா காரியங்களும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பது நல்ல தனப்பிராப்தி முன்னேற்றம் இருக்கிறது, நல்ல வசதி வாய்ப்புகள் கூடும், செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது சகோதர வகையில் நீங்கள் லாபத்தை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது, தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை பெறுவீர்கள், பழைய பாக்கிகள் வசூலாகும், தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது என்றால், இன்றைய தினம் அஷ்டம் சனுடைய தாக்கம் சிறிது இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை, குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும், தேவற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது, தெய்வ பலத்தினால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அந்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி நீங்கள் பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாயம் ராகம் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்குவதற்காக இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும், குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாகவே அமையும். ஒரு நல்ல தினமாக இருக்கிறது, இருந்தாலும் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது.
சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக்கி சிம்மராசிலே பிறந்து மகம் பூரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. மகத்திலே பிறந்தவர்கள் குலதெய்வத்தையும் பூரத்திலே பிறந்தவர்கள் அம்பாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்ட நன்மைகள் பெற முடியும். தாய் தந்திரன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சனியாகும். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வையை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இன்றைய தினம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையில் லாபம் இருக்கும், அதற்குரிய அலைச்சலும் இருக்கும். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 9வது இடத்தில் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இன்றைய தினத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சந்தோஷத்துடன் செய்வீர்கள், நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தாய் தந்திரன் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிநாதன் 6வது இடத்தில் இருப்பது இன்றைய தினத்திலே எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள். அவர்களை எளிதில் வெல்வதற்கு சிறிது கடினம். ஆகவே சிறிது யோசித்து செயல்பட்டால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4வது இடத்திலே இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பூர்வபுனை சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தைரியம் நன்றாக இருக்கிறது. 4வது இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் ராகுடன் இருக்கிறார். ஆகவே பூர்வபுனிய சொத்துக்கள் கிடைப்பதில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சகோதர வழியிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் இந்த பின்னடைவுகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நல்ல தனவரவு காத்திருக்கிறது. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். 2வது இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றத்துடன் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நிதானித்து செய்யுங்கள், நிச்சய வெற்றியை அடைவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதனத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.